வெல்கம் டு வெங்கடேஸ்வர ஆர்ட்ஸு. இப்போ இன்றைக்கி வந்து இதில் வந்து சாப்பாடு, இது ஃபுல்லாக அன்னம் நிரப்பணும் இல்லையா, அதுக்காக வந்து இது சாப்பாடு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுறோம். இது வந்து விபதி இருக்கிற மாதிரி காமிக்கணும், அதில் குங்குமம் காமிக்கணும். அடுத்தது இவருக்கு வேஷ்டி, வேஷ்டியோட கார்னர்லாம் கொஞ்சம் இந்த கலர் கொடுக்கலாம். இது வந்து கிரே கலர், இது வேஷ்டிக்கு இந்த கலர் கொடுக்கலாம். இதெல்லாம் முத்து. இதெல்லாம் முத்தாக காமிச்சிடணும். இது வந்து வைரமாக காமிக்கணும், அதனால் வந்து லைட்டாக கிரே கலர் கொடுத்துட்டு அப்படியே இது பண்ண வேண்டியது தான். இவருக்கு வந்து கிரே கலர் கொடுத்துடலாம். கருப்பு வெள்ளையும் சேர்த்தாக்கா இந்த கலர் வரும். யாருன்னா வீட்டில் வரைஞ்சி பார்க்கணும்னா இந்த மாதிரி கலர்லாம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அப்போது எது எது எதோட மிக்ஸ் பண்ணால் என்ன இதுவாகும் கலர் வரும் அப்படின்றது. இதெல்லாம் அன்னத்தை அள்ளி வச்சுருக்க மாதிரி இது. தண்ணியில் லேசாக ப்ரஷ்ஷை கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு உடனே யூஸ் பண்ணோம். இதில் எனக்கு காஞ்சிச்சுன்னா அந்த நம்ம எப்படி அப்ளை பண்ணமோ அது அப்படியே தெரியும். இது கொஞ்சம் லைட்டாக காஞ்சிச்சு, நான் அதுக்கு இல்லாட்டியும் மறந்து விட்டுட்டேன்.
கரெக்டாக முகத்துக்கு மட்டும் வேலை செய்யும்போது எதனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். இது மாதிரி புளி புளியே வச்சு விடணும், சாப்பாடு இருக்குதா மாதிரி, அதுக்கு தான் இது. இன்னொரு மறுபடியும் ஒரு டைம் வச்சு கந்தர் அனுபூதி பாட்டு ஓடிட்டே இருக்குது. எதுனா ஒரு பாட்டு வச்சிடுறது, ஏன்னா அந்த பாட்டு ஓடிட்டே இருக்கட்டும், நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யறது கரெக்டாக இருக்கும். எல்லாம் வந்து அணிலுக்கு வந்து முடிகள் இப்படிதான் கொடுக்கணும். லைனா அதே கலரில் கொஞ்சம் லைட்டாக கருப்பு சேர்த்துக்கணும், அப்போ தான் அந்த டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும். நம்மளை ஹைலைட் பண்ணும்போது
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நாளைக்கு வந்து ஃபினிஷ் எப்படி நாளைக்கு பண்ணிவிடுவேன். ஸோ நாளைக்கு ஃபுல்லாக கருப்பு லைன் கட்டுறது மட்டும் போட போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.